பரமக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 2 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த பார்வையாளர் தங்கும் விடுதி நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக திறக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கடந்த 2016 ஆம் ஆண்டு நோயாளிகளுடன் வரும் பார்வையாளர்கள் தங்கும் கூடம் அமைக்கப்பட்டது. 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவான இக்கட்டடம் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்ததால் தங்கும் இடம் இன்றி அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே கர்ப்பிணிகள் தங்கும் சூழல் ஏற்பட்டது. விடுதியை திறக்க கோரி பொதுமக்கள் நியூஸ்7 தமிழ் செய்தி வாயிலாக கோரிக்கை விடுத்தனர். இதன் எதிரொலியாக பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் பார்வையாளர் தங்கும் விடுதியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்.